இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது ஆங்கில மராட்டிய போர் பற்றி காணவிருக்கிறோம். முதலாவது ஆங்கிலோ மராட்டிய போர் 1782 மே 17 அன்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில் சல்பை உடன்பாடு கையெழுத்தானதன் மூலம் முடிவுக்கு வந்தது. மத்திய பிரதேசத்தில் குவாலியர் மாவட்டத்தில் சல்பை என்ற இடம் அமைந்துள்ளது. மராத்திய ஆட்சியாளர் மகாதாஜி சிந்தியா 1781 அக்டோபரில் ஆங்கிலேயர்களோடு உடன்பாட்டுக்கு வர சம்மதித்தார். அந்த உடன்பாட்டில் பூனாவுடன் ஆங்கிலேயர்களுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர பூனா கவுன்சிலோடு பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டார். 1782 தொடக்கத்தில் பேச்சுவார்த்தை துவங்கியது. இந்த உடன்பாட்டின் நிபந்தனைகளின்படி மகாராஷ்டிராவுக்கு சொந்தமான தீவான ஷால்ஷெட்டியை ஆங்கிலேயர்கள் வைத்துக் கொள்வர். மகாதாஜி யமுனா நதிக்கு மேற்கே உள்ள பகுதிகள் அனைத்தையும் திரும்பப் பெறுவார். தென்னிந்தியாவில் போர் நடைபெற்ற காலங்களில் இரு தரப்பினரும் வெற்றி கொண்ட பகுதிகள் இவை. இந்த சல்பை உடன்பாடானது இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமைந்தது. ஆங்கிலேயர்கள் ஷால்ஷெட்டி தீவை மட்டும் பெற்றுக்கொண்டாலும் இந்தியாவின் வலுவான ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான மேற்பகுதி விளிம்பை பெற்றதால் பிரிட்டிஷ்காரர்களுக்கு தைரியம் அளித்தது. இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக 1939 மே 17 நாள் தனது இன்னுயிரை தியாகம் செய்த புரட்சிகர சுதந்திரப் போராட்ட மாவீரர் மகாவீர் சிங்கை நினைவு கொள்வோம். இவர் காவிய புகழ்பெற்ற புரட்சிகர சுதந்திரப் போராட்ட வீரர்கள் சந்திரசேகர ஆசாத் மற்றும் பகத்சிங்கின் நம்பிக்கையை பெற்றவர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஈட்டா மாவட்டத்தில் 1904 பிறந்தவர் மகாவீர் சிங். பள்ளி நாட்களிலேயே இவர் சுதந்திரப் போராட்டத்தில் இணைந்தார். ஒத்துழையாமை இயக்கத்திலும் பங்கேற்றார். 1925 கான்பூரில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த வேளையில் மகாவீர் தனது காலத்தில் இளம் புரட்சியாளர்களை சந்தித்தார். இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷனின் சங்க உறுப்பினராகவும் விளங்கினார். 1927 லாகூருக்கு சென்ற இவர் புரட்சிகர நடவடிக்கைகளில் பங்கு பெற்றார். மகாவீர் சிங் சாண்டஸ் கொலை வழக்கில் தொடர்புபடுத்தி கைது செய்யப்பட்டார். 2வது லாகூர் சதி வழக்கில் பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுருவுடன் சேர்ந்து விசாரணை செய்யப்பட்டார். மகாவீர் ஆயுள் தண்டனையும் பெற்றார். அந்தமானில் காணப்பட்ட மோசமான வாழ்க்கை நிலைமைகளுக்கு எதிராகவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதற்கு எதிராகவும் இவர் போராடினார். தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மகாவீர் 1939 மே 17 தேதியன்று வலுக்கட்டாயமாக உணவு ஊட்டும் பொழுது மரணமடைந்தார். இம்மாவீரரின் தியாகத்திற்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். 1879 மே 17 தேதியன்று பிரிட்டிஷ் போலீசாரால் கொல்லப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் தௌலத் ராவ் நாயக்கையும் இங்கே நாம் நினைவுபடுத்துவோம். பழம்பெரும் மராத்திய சுதந்திர போராட்ட வீரர் வாசுதேவ் பல்வான் பட்கே என்பவரால் உருவாக்கப்பட்ட ராமோஷி குழுவின் தீவிரமான உறுப்பினராக இருந்தார் தௌலத் ராவ் நாயக். தௌலத் ராவ் நாயக் மகாராஷ்டிராவிலிருந்த சதாராவைச் சேர்ந்தவர். 1879 வாசுதேவ் பல்வான் பட்கே என்பவரால் உருவாக்கப்பட்ட ராமோஷி குழுவில் சேர்ந்தார். புரட்சிகர நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான நிதி வசதிகளுக்காக பூனாவில் இருந்த பிரிட்டிஷ் வியாபாரிகள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் நாயக். 1879 மே 17 அன்று தலிகான் என்ற இடத்தில் பிரிட்டிஷ் போலீசாரோடு ஏற்பட்ட சண்டையில் தௌலத் ராவ் நாயக் கொல்லப்பட்டார். இந்த மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கம். அடுத்ததாக 1857 முதலாவது இந்திய சுதந்திரப் போரில் பங்கு பெற்ற தியாகி ஷர் முகமது கானை நாம் இன்று நினைவு கூறுவோம். பிரிட்டிஷ் நிறுவனங்களிடமிருந்து சொத்துக்களையும் ஆயுதங்களையும் கைப்பற்றுவதற்காக அந்த நிறுவனங்களை தாங்குவதற்கு சுயேச்சையான செயல் வீரர்களின் குழுவையும் இவர் ஏற்படுத்தினார். கிழக்கிந்திய கம்பெனி துருப்புக்களுடன் ஏற்பட்ட மோதலில் இவர் பிடிபட்டார். அரசாங்க சொத்துக்களை இவர் கொள்ளையடித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டார். பிரிட்டிஷுக்கு எதிரான கலகக்காரனாகவும் சித்தரிக்கப்பட்டார். அதனால் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இரும்புச் சங்கிலியும் இவரோடு பிணைக்கப்பட்டு அத்துடன் இவர் சிறைப்பணிகளை செய்ய வேண்டும் என்ற கடும் தண்டனையும் இவருக்கு வழங்கப்பட்டது. 1858 மே 17 அன்று அந்தமான் தீவுகளில் உள்ள செல்லுலா சிறையில் ஷர் முகமது கான் இறந்தார். இம்மண்ணின் மாபெரும் மைந்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.